யமகாவோட MT15 V2க்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, டியூவல் சேனல் ஏபிஎஸ் ஏபிஎஸ் அப்டேட் ஃபைனலாக வந்துட்டு யமகா MT15 V2க்கு வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து MT15 டியூவல் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு இண்டிகேட்டர் எல்இடி இண்டிகேட்டர் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. மற்றபடி டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எதுவும் மாற்றலை. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த நியூ எல்இடி இண்டிகேட்டர் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. போன டைம் வந்துட்டு அக்சசரிஸில் கொடுத்துருந்தாங்க, 3000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே சேம் கோல்டு அப்சைட் டவுன் ஃபோர்க்கு தான். அந்த டேங்க் வந்துட்டு பிளாக் கலர் தான். அந்த பிளாக் கலர் வேரியண்ட்டில் மட்டும்தான் வந்துட்டு இந்த டியூவல் சேனல் ஏபிஎஸ் இப்போ கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் வேணால் அப்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், மற்ற எல்லா கலர்லையுமே வரும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் அந்த பிளாக் கலரில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் கலருக்கு பார்த்தீங்கன்னா அலாய்ஸ் வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் அந்த யமஹா ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா சேம் 155 cc விவிஏ இன்ஜின் தான். இது வந்து ஒரு 18.6 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு 14.1 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் கூல் இருக்கிற விவிஏ இன்ஜின். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 6-speed கியர் பாக்ஸ் தான். இன்ஜின் வைஸ் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. டேங்க் பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் தான். டேங்க்லையும் எந்த ஒரு மாற்றமும் பண்ண கிடையாது. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே சேம் சீட் தான், சிங்கிள் பீஸ் சீட் தான். சீட் கொஞ்சம் வைடராக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த V2 வந்து அப்டேட் கொடுத்துனா நல்லா இருந்திருக்கும். கிராப் ரயில் பார்த்தீங்கன்னா பேக்கில் வர சேம் கிராப் ரயில் தான். ரேரில் மோனோ சக் சஸ்பென்சர், ரேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 146 சேம் டயர் தான். டியூல் டிஸ்க், டியூல் சேனல் ஏபிஎஸ் இந்த டைம் கொடுத்துருக்காங்க. இந்த அலாய்ஸில் மட்டும் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் கலர் வேரியண்ட்டில் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த டியூல் சேனல் ஏபிஎஸ் வேரியண்ட் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பிரைஸ் எவ்வளோ ஏற்றிருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எல்இடி இண்டிகேட்டருக்கும் இந்த டியூல் சேனல் ஏபிஎஸ்க்கும் வண்டியோட எக்ஸோரூம் பிரைஸில் 7000 ரூபீஸ் வரைக்கும் பிரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க இந்த டியூல் சேனல் ஏபிஎஸ் வேரியண்ட்டுக்கு மட்டுமே. சாவு சாவும்ல செத்த பயில, நீ நலமா இருந்தா ஒழுங்க எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பயில. இந்த எல்இடி இண்டிகேட்டர் டியூல் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான் அப்டேட்டு. சீட் வந்து நல்லா வைடரான சீட் கொடுத்துருந்தாங்கன்னா பில்லியன் ரைடருக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. சுவிட்சஸ் எல்லாம் ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களா? இல்லை. ஏதாவது அசார்ட் சுவிட்சு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னா அது எதுவும் கொடுக்க கிடையாது. அது கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நார்மலான சுவிச்சஸ் தான், ஆல்ரெடி V2 இருந்த சேம் சுவிச்சு தான். இந்த சுவிட்ச் வைஸ் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் மாடிஃபிகேஷனும் பண்ணலை, பண்ணி கொடுத்துருக்கலாம். ஒரு அசார்ட் சுவிட்ச் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அடுத்தது ஸ்பீடோமீட்டர், ஸ்பீடோமீட்டரில் ஏதாவது மாற்றிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சேம் ஸ்பீடோமீட்டர் தாங்க. ஸ்பீடோமீட்டர் வைஸ் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலை. இந்த ஸ்பீடோமீட்டர்ல எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வருது. ஒரு குட்டான ஸ்பீடோமீட்டர் தான். இதுல வந்து எதுவும் அப்டேட்லாம் கொடுக்க தேவையில்லை. இதுல மேஜரான அப்டேட் என்னன்னா சின்ன அப்டேட் தான். இந்த எல்இடி இண்டிகேட்டர் ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்காங்க, டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இந்த பிளாக் கலர் வேரியன்ட்ல மட்டும்தான் இந்த டியூல் சேனல் ஏபிஎஸ் கிடைக்குது. அதுல பிளாக் கலர்ல அலாய்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல கிடைக்குது. மற்றபடி பெரிய அப்டேட்லாம் இந்த எம்டி வெர்ஷன் V2 வந்து கிடையாது. நீங்கள் MT15 V2 டியூல் சேனல் ஏபிஎஸ் வேரியண்ட் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குற ஐடியாவில் இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பைக் ரிலேட்டிவான வீடியோஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா ஏர்போர்ட்டில் நிற்கிற மாதிரி நிற்கிறேன்? இல்லைப்பா, இதில் இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துடுவாங்கல்ல.